திட்ட கமிஷன் உருவான வருடம் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1950, அடுத்து 51, 52, 47. 47 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் திட்ட கமிஷன் ஒன்றே கிடையாது. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1950 மார்ச் 15 தான் வந்து திட்ட கமிஷன் உருவாக்குறாங்க. அப்போ மார்ச் 15 டேட்டு முக்கியம். கொஸ்டின் வந்து இயர் மட்டும் கேட்க மாட்டாங்க, டேட்டோடு கேட்பாங்க. அப்போ திட்ட கமிஷன் உருவான வருடங்கிறது 1950 மார்ச் 15. இதில் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர், இந்திய பிரதமர் தான் வந்து திட்ட கமிஷனுக்கு தலைவர். அடுத்து பொக்காரோ இரும்பு தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர். இதில் ஆரம்பத்தில் வந்து பீகாரில் இருந்தது, பொக்காரோங்கிறது வந்து பீகார் மாநிலத்தில் இருந்தது. ரெண்டாவது ஜார்க்கண்டு பிரிக்கப்பட்ட போது பீகார் வந்து 2000 வருஷம் பிரித்தாங்க, பீகார் ஜார்க்கண்ட் சொல்லி. அப்போ வந்து இந்த பொக்காரோங்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு வந்துருச்சு. அப்போ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பொக்காரோ இரும்பு தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் வந்து ஜார்க்கண்ட். அடுத்து ரயில் இன்ஜின்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் சித்தரஞ்சன். பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இதே பெரம்பூரில் வந்து ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை இருக்குது. பெரம்பூர் இருக்கிறது பேர் ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை, ரயில் என்ஜின் தொழிற்சாலை சித்தரஞ்சன். ஆவடியில் வந்து டேங்கி தொழிற்சாலை இருக்குது, ஆவடியில் இராணுவ டேங்கிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை. அடுத்து இந்து திருமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1955. இப்போ 54 வந்து சிறப்பு திருமண சட்டம், 1954 சிறப்பு திருமண சட்டம். 56 வந்து வாரிசுரிமை சட்டம், 1956 வாரிசுரிமை சட்டம். அடுத்து விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து 1829 கொடுத்துருவாங்க. 829 முக்கியமான இந்திய வரலாற்றில் முக்கியமான வருஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா சதி வந்து ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1829. அதுக்காக சட்டம் போட்டது 1829. 56ங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர், விதவை மறுமண சட்டம் 1856. இதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். அதுக்கடுத்து 61 முக்கியம். 61 எதுக்குன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. அடுத்து பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்த வருடம். இப்போ நமக்கெல்லாம் பெரியார்னாலே என்ன நினைப்போம், திராவிடர் கழகம் தான் நினச்சிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக வந்தவர் ஆரம்பத்திலே வந்து காங்கிரஸில் இருந்தவர். காங்கிரஸில் 1920 சேர்ந்தார், 20 25 வரைக்கும் காங்கிரஸில் இருக்கார். அப்போ வந்து அந்த காங்கிரஸில் வந்து அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் காங்கிரஸை விட்டு வெளியேறார். 1920 வரைக்கும் பெரியார் காங்கிரஸில் இருக்கார். அடுத்து பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம். முதல்ல நீதி கட்சி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1917 ஆரம்பிக்கிறாங்க. அதில் பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறது 1938 1938 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கடுத்து இந்த நீதி கட்சி தான் 44 திராவிடர் கழகமாக மாற்றுவார். பெரியார் வந்து 38 தலைவராக வர்றார் இல்லையா, அதுக்கடுத்து 44 திராவிடர் கழகம்னு மாறும், நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாற்றப்படுது. அடுத்து குடியரசு நாளிதழ் வெளியிடப்பட்ட வருடம். இது வெளியிட்ட ஃபஸ்ட்டு இது வெளியிட்டவர் யாருன்னா பெரியார், 1925 1925 காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த பிறகு உடனே வந்து குடியரசு நாளிதழ் ஆரம்பித்தார். அடுத்து அவ்வை இல்லம் தொடங்கப்பட்ட வருடம். அவ்வை இல்லங்கிறது எதுக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு தேவதாசின்னு சொல்லி இருந்தாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி தேவதாசின்னு சொல்லி கோயிலில் இருப்பாங்க. கோயிலில் வந்து ஒரு சில பெண்கள் வந்து தேவதாசின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்கள வந்து ஒழிச்சிட்டு, அதாவது ஒழிக்கிறது காரணமாக இருந்தவங்க யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்க. முத்துலட்சுமி ரெட்டி 1930 தேவதாசி ஒழிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றது காரணமாக இருக்காங்க. அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி அந்த தேவதாசியாக இருந்தவங்க எல்லாருமே வந்து அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன
அப்படிங்கிற போது அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அவையிலம். இந்த ஏற்கனவே தேவதாசியாக இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்த பிறகு அவங்க கோயிலெல்லாம் இருக்க முடியாது. அப்போ வந்து கோயிலேருந்து வெளியேற்றும் போது அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அவையிலம். தொடங்கப்பட்ட இடம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர். அடுத்து அதே கொஸ்டின், அவ்வை இல்லம் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இடம். இதில் வந்து அடையார், மயிலாப்பூர், திருவான்மியூர், காஞ்சிபுரம். முதல் முதல் தொடங்கப்பட்டதுன்னா மயிலாப்பூர். மயிலாப்பூரில் தொடங்கி 1930 வருஷம் மயிலாப்பூரில் தொடங்குறாங்க. அடுத்து அடையாருக்கு மாற்றப்படுது. மயிலாப்பூரில் ஆரம்பத்தில் ஒரு வாடகை வீட்டில் தான் தொடங்குறாங்க, முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி யார்னா, இந்தியாவுடைய அதாவது தமிழ்நாட்டுடைய முதல் பெண் மருத்துவர். முதல் பெண் மருத்துவர் அவங்க தான் வந்து மயிலாப்பூரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் அம்மா அவை இல்லத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அடையாறுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அடுத்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நிறைவேறிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1955. ஆன்சர் வந்து 1955. 89 என்ன சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா, அதாவது எஸ்சி எஸ்டி சட்டம் கொண்டு வர்றாங்க, அதாவது ஷெடியூல்டு காஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் ஆக்ட்னு சொல்லி 1989. அப்போ தீண்டாமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா 17, சரத்து. சரத்துன்னு சொல்லுவோம் இந்திய அரசியலமைப்பில், சரத்து எதுனா 17. அதை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சட்டம் எப்போனா 1955. அதுபோல் 89 பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆக்டுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வரும். அடுத்து அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம். ஸோ நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டோம்னா அம்பேத்கருக்கு ஆரம்பத்திலே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அம்பேத்கர் வந்து சுதந்திர போராட்டம் அதாவது இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவர், அதனால் ஆரம்பத்திலே கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிருப்போம். ஆனால் அவருக்கு ரொம்ப லேட்டாக தான் கொடுக்குறாங்க. அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா விருது ரொம்ப லேட்டாக, அதாவது 1990 கொடுக்குறாங்க. அதுவும் தனியாக கொடுக்கப்படல, கூட இன்னொருத்தரோட சேர்த்து கொடுக்குறாங்க, அவர் நெல்சன் மண்டேலா. இப்போ 1990 நெல்சன் மண்டேலாவும் அம்பேத்கருக்கும் சேர்த்து பாரத ரத்னா விருது. முத முதல்ல 1954 பாரத ரத்னா விருது கொண்டு வர்றாங்க. இந்தியாவிலேயே உயர்ந்த விருது எதுனா பாரத ரத்னா விருது. அடுத்து பாண்டுங் மாநாடு நடைபெற்ற இடம். பாண்டுங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவுடைய தலைநகர் தான் பாண்டுங். 1955 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1954 முக்கியமான வருஷம். ஏன்னா பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்தானது எப்படின்னா 1954. பஞ்சசீல ஒப்பந்தங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம், வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்ட ஒப்பந்தம் தான் பஞ்சசீலம். அது வந்து 54. அதுக்கு அடுத்த வருஷம் இந்தோனேஷியாவில் பாண்டுங் மாநாடு. பாண்டுங் மாநாடு என்னென்னா ஆஃப்ரோ ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள், மொத்தம் 29 நாடுகள் வந்து இந்த பாண்டுங் மாநாட்டில் கலந்துக்கிடுச்சு. சீனா ஐநா சபையில் சேர்க்கப்பட்ட வருடம். விடைகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1965, ரெண்டாவது 1971, மூணாவது 1974, நாலாவது 1982. இதில் முதல்ல ஐநா சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னா 1945. ஆனால் சீனா வந்து அப்போ ஆரம்பத்தில் சேர்க்கப்படலை, 1971 தான் வந்து சேர்க்கப்படுது. ஸ்டாலின் இறந்த வருடம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1950, ரெண்டாவது 1951, மூணாவது 1952, நாலாவது 1953. இப்போ ஸ்டாலின்கிறவர் யாருன்னா ரஷ்ய அதிபர், ரஷ்யாவுடைய அதிபர். அப்போ இவர் இருக்க வரைக்கும் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து சரியான உறவுகள் இல்லை. இவர் இறந்ததுக்கு பிறகு தான் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கான தொடர்புகள் நல்லா வந்து நல்லா உருவாகுது. அப்போ வந்து அவர் இறந்த வருடம் பார்த்திங்கன்னா 1953. இந்தியா ஐநா சபையில் உறுப்பினரான வருடம். ஆன்சர் கி 1, 1944, 2, 1945, 3, 1947, 4, 1950. இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது 1947, ஆனால் ஐநா சபை உருவானது 1945. அப்போ இந்தியா வந்து அறிமுக உறுப்பினர், ஃபவுண்டிங் மெம்பர் அப்படிமோ. ஐநா சபை உருவாகும் போதே இந்தியா வந்து அதில் உறுப்பினராக இருந்தாங்க. மக்கள் வாக்கெடுப்பு நடத்தி இணைக்கப்பட்டது. ஆன்சர் கி 1, காஷ்மீர், 2, ஹைதராபாத், 3, ஜுனாகத், 4, புதுக்கோட்டை. அப்போ இந்தியா சுதந்திரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா
பல மாகாணங்கள், அதாவது பல சமஸ்தானங்கள் இருந்துச்சு. மொத்தம் 565 சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இணைக்கிறார், இந்திய அரசு கூட மொத்தமாக இணைக்கிறார். ஆனால் வந்து ஒரு மூணு மட்டும் இணைய மறுக்குது. அந்த மூணு எதுன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகத். இந்த மூணில் வந்து மக்கள் வாக்கெடுப்பு நடத்தி இணைக்கப்பட்டது எதுனா ஜுனாகத். சமுதாய வளர்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆன்சர் கி 1952, 2 1953, 3 1954, 4 1956. அது சமுதாய வளர்ச்சி திட்டம்னா அந்த கிராமங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிராமங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்காக கொண்டு வந்த திட்டம். அந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வந்தது 1952. 20 அம்ச திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆன்சர் கி 1 1974, 2 1975, 3 1976, 4 1980. ஆன்சர் கி 1975 கொண்டு வந்தப்போ யார் பிரதமராக இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி. 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தது இந்திரா காந்தி. வரதட்சணை தடுப்பு சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் கி 1961, 2 1964, 3 1981, 4 1984. ஃபஸ்ட்டு வந்து திருத்தப்பட்ட ஆண்டுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து சட்டம் போட்டிருப்பாங்க, போட்டது பிறகு தானே திருத்த முடியும். அப்போ ஏற்கனவே வந்து வரதட்சணை தடுப்பு சட்டம் போட்டது வந்து 1961, திருத்தப்பட்ட ஆண்டு 1984. பெரியார் பிறந்த தினம் ஆன்சர் கி 1 செப்டம்பர் 15, 2 ஜூலை 15, 3 செப்டம்பர் 17, 4 அக்டோபர் 2. இப்போ ஆன்சர் வந்து செப்டம்பர் 17. இதில் இப்போ செப்டம்பர் 15 யாருடைய பிறந்தநாள்னா பேரறிஞர் அண்ணா, ஜூலை 15 காமராஜர், அக்டோபர் 2 எல்லாருக்குமே தெரியும் மகாத்மா காந்தி. நேரு பிறந்த வருடம் ஆன்சர் கி 1 1869, 2 1889, 3 1879, 4 1878. இதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 1869 மகாத்மா காந்தி பிறந்தது. ரெண்டாவது 1889 தான் கரெக்டாக மகாத்மா காந்தி பிறந்து 20 வருஷம் கழித்து நேரு பிறந்திருக்கார். அதுக்கடுத்து 879 யாருன்னா பெரியார். 878 நாலாவது சாய்ஸ் யாருன்னா ராஜாஜி. அப்போ நம்ம நேரு பிறந்த வர்றதுக்கு ஆன்சர் வந்து 1889. பஞ்சசீல கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆன்சர் கி 1 மே 29 1954, 2 ஜூன் 29 1954, 3 ஜூலை 29 1954, 4 ஆகஸ்ட் 29 1954. ஆன்சர் கி 1 மே 29 1954. பஞ்சசீல கொள்கைங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட வெளியுறவு கொள்கை. சிம்லா ஒப்பந்தம் நடைபெற்ற நாள் ஆன்சர் கி 1 ஜூன் 2 1972, 2 ஜூலை 2 1972, 3 மே 2 1972, 4 ஆகஸ்ட் 2 1972. ஆன்சர் கி ஜூலை 2 1972. சிம்லா ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது. தாஸ்கண்ட் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட நாள் ஆன்சர் கி 1 ஜனவரி 10 1966, 2 ஜூன் 10 1966, 3 பிப்ரவரி 10 1966, 4 மார்ச் 10 1966. அதாவது இந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தங்கிறது அதுவும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு போர் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் 1965 ஒரு போர் நடக்கும். அந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் தாஸ்கண்டுங்கிறது எங்கே இருக்குன்னா சோவியத் யூனியனில் இருந்த, அப்போ இருந்த சோவியத் யூனியனில் தாஸ்கண்ட் இருந்துச்சு. அந்த இடத்துல வச்சு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம் செய்துக்கிறாங்க, அதான் வந்து தாஸ்கண்ட் ஒப்பந்தம். ஆன்சர் வந்து ஜனவரி 10 1966. இந்த ஒப்பந்தம் முடிஞ்ச மறுநாள்
இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அங்கேயே இறந்துடுறார். அப்போ வந்து தாஸ்கின் ஒப்பந்தம் செய்த இந்திய பிரதமர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. அவர் இறந்த டேட்டு இதுக்கு அடுத்த நாள். மக்கள் சீன குடியரசு தோன்றியது. ஆன்சர் கி 1 1949 ஜூன் 1, 2 1949 செப்டம்பர் 1, 3 1949 ஜனவரி 1, 4 1949 அக்டோபர் 1. ஆன்சர் கி வந்து 1949 அக்டோபர் 1. அதாவது பார்த்தீங்கன்னா சீனா வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, ஆனால் ஐநா சபையில் சேர்க்கப்படலை. சேர்க்கப்பட்டது 1971. கொரிய போர் நடைபெற்ற வருடம். ஆன்சர் கி 1 1950, 2 1951, 3 1954, 4 1959. ஆன்சர் கி வந்து 1 1950. அது கொரியா பார்த்தீங்கன்னா தென்கொரியா வடகொரியான்னு ரெண்டாக இருந்துச்சு. இந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடிய இணைகோடு 38வது இணைகோடு. இந்த 38வது இணைகோடு, இந்த 38வது இணைகோடை தாண்டி வடகொரியா வந்து தென்கொரியா மேலே போர், அதான் வந்து கொரிய போர் அப்படின்னு சொல்கிறோம். வடகொரியா வந்து தென்கொரியா மேலே வந்து போர் தொடுக்கிறாங்க, அது தான் வந்து கொரிய போர் அப்படின்னு சொல்கிறோம். தலாய் லாமா இந்தியாவில் தஞ்சமடைந்த வருடம். ஆன்சர் கி 1 1950, 2 1951, 3 1954, 4 1959. இப்போ முதல்ல தலாய் லாமாங்கிறவர் யாருன்னா, திபெட் இருக்கு இல்லைங்களா, திபெட் சீனாவுக்கு பக்கத்தில் திபெட்னு ஒரு சின்ன நாடு இருக்கு, அந்த திபெட் நாட்டுடைய தலைவர் தான் தலாய் லாமா, மத தலைவர் தான் தலாய் லாமா. அப்போ சீனா என்ன செய்கிறாங்கன்னா 1950வது வருஷம் என்ன செய்கிறாங்கன்னா திபெத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்றாங்க. இராணுவ நடவடிக்கையை வச்சு திபெத்தை ஆக்கிரமிச்சிடுறாங்க. 1951 தலாய் லாமாட்ட அதாவது வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கி திபெத்தை வந்து அவங்க கூட இணைச்சிட்றாங்க. திரும்ப 1959 வந்து அங்கே பெரிய போராட்டம் நடக்குது திபெத்தில். சீனாவுக்கும் திபெத்துக்கும் இடையில் வந்து எப்பயுமே ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை இருக்குது. அப்போ 1959 பெரிய பிரச்சனை வரும்போது அங்கேருந்து தலாய் லாமா இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துடுறார். 1959 தலாய் லாமா இந்தியாவுக்கு தப்பித்து வந்து தஞ்சமடைந்தவர்தான். 1959 கோவா இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு. 1954, 2 1961, 3 1948, 4 1950. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவா வந்து போர்ச்சுகீசியர் கையில் இருக்குது. போர்ச்சுகீசியர் 1510வது வருஷம் கோவா வந்து பிஜப்பூர் சுல்தான்கிட்டருந்து வாங்குறாங்க. பிஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் கோவா இருக்குது. அவர்கிட்டருந்து 1510வது வருஷம் அப்போ இருந்த போர்ச்சுகீசிய கவர்னர் அல்பக்கர்க் அவர் தான் வந்து கோவாவை வாங்குறாரு. அப்போ வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் வந்து போர்ச்சுகீசியர் கையிலே இருக்குது கோவா. அவங்க வந்து கொடுக்குறதுக்கு இந்தியாட்ட கொடுக்குறதுக்கு மறுக்கிறாங்க. அப்போ 1961 ஆன்சர் கி 1961 இந்தியா இராணுவ நடவடிக்கை மூலமாக கோவாவை வந்து இந்தியாவோட இணைச்சிக்கிறாங்க. பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் கி 1954, 2 1961, 3 1948, 4 1950. எப்படி வந்து கோவா போர்ச்சுகீசியர் கையில் இருந்துச்சோ அதே மாதிரி பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு கையில் இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் வந்து ஃப்ரெஞ்சிட்ட தான் வந்து பாண்டிச்சேரி இருக்குது. ஆனால் 1954 அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ரெஞ்சு பகுதியில் வந்து பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு பகுதியில் வந்து இந்தியா கொடுத்துட்றாங்க. அப்போ இணைக்கப்பட்ட ஆண்டு 1954. முதல் சட்ட திருத்தம் நடைபெற்ற ஆண்டு. 1950, 2 1951, 3 1952, 4 1954. அது சட்ட திருத்தங்கிறது என்னென்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்திய அரசியல் சட்டம் உருவாக்குற போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பின்னால் வந்து இந்த சட்டத்தை திருத்தணும்னா அது வந்து அந்த சூழ்நிலைக்காக காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை திருத்திக்கலாம்னு சொல்லி அந்த இந்திய அரசியல் சட்டத்திலே வந்து ஒரு சரத்து இருக்குது.
ஆர்டிக்கல் 368 எதை பற்றி சொல்லுதுன்னா, சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லுது. அப்போ அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி முத முதல்ல வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை எப்போ திருத்துறாங்கன்னா 1951. இந்திய சீன போர் தொடங்கிய நாள் ஆன்சருக்கு செப்டம்பர் 20, 1962, 2 அக்டோபர் 20, 1962, 3 நவம்பர் 20, 1962, 4 நவம்பர் 21, 1962. ஆன்சருக்கு அக்டோபர் 20, 1962. அது இந்தியாவுக்கு சீனாவுக்கு வந்து ஒரே ஒரு போர் தான் நடந்திருக்கு, அது 1962 அக்டோபர் 20, 1962 ஆரம்பிச்சு போர் முடிகிற டேட் எதுனா நவம்பர் 21, 1962. அப்போ ரெண்டு டேட் முக்கியம், போர் எப்போ தொடங்குச்சு எப்போ முடிஞ்சு. தொடங்கினது அக்டோபர் 20, 1962, முடிஞ்சது நவம்பர் 21, 1962. அமெரிக்க அதிபர் ஐசனோவர் இந்தியா வந்த வருடம் ஆன்சருக்கு 1, 1959, 2, 1960, 3, 1961, 4, 1962. ஆன்சருக்கு வந்து 1, 1959. ஏன் இந்த கேள்வி முக்கியம்னா, இந்தியாவுக்கு வந்த முதல் அமெரிக்க அதிபர் ஐசன்ஹோவர். அப்போ எந்த வருஷம் வந்தாருங்கிறது 1959. அணிசேரா நாடுகளின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சருக்கு 1 பெல்கிரேடு, 2 கெய்ரோ, 3 புதுதில்லி, 4 சிங்கப்பூர். இதில் ஆன்சர் வந்து 2 கெய்ரோ. இதில் கொஸ்டின் வேற எப்படி கேட்பாங்கன்னா, முதல் மாநாடு அடிக்கடி கேட்ட கொஸ்டின் எதுனா, அணிசேரா நாடுகளின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்னா பெல்கிரேடு. பெல்கிரேடு எங்கே இருக்குன்னா, யுகோஸ்லோவியாவுடைய தலைநகர் தான் பெல்கிரேடு. இப்போ இரண்டாவது மாநாடு நடைபெற்றது வந்து கெய்ரோ. கெய்ரோ எதோடைய தலைநகர்னா ஈஜிப்துடைய தலைநகர் கெய்ரோ. ராஜாஜி சென்னை மாகாண முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஆண்டு ஆன்சருக்கு 1, 1948, 2, 1952, 3, 1953, 4, 1954. இங்கே ஆன்சர் வந்து 1954. அப்போ பதவியை ராஜினாமா செய்தார்னா அப்போ எப்போ பதவிக்கு வந்தார் அந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் எப்போ நடக்குன்னா 1952. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல் பொதுத் தேர்தல் நடந்தது 1952. அதில் ஜெயிக்கிறவர் யாருன்னா, காங்கிரஸ் ஜெயிக்குது. சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் ஜெயிக்குது. காங்கிரஸ் சார்பாக ராஜாஜி பதவி வைக்கிறார் 1952. ஆனால் அந்த குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றார். அந்த பிரச்சனை காரணமாக